ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம் வீட்டு செல்ல பிராணிகளான பூனைகளின் நினைவாற்றல் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியுமா? நாம் வளர்க்கும் பூனைகளின் ஞாபக சக்தி எந்த அளவு உள்ளது? அதன் நினைவாற்றல் குறைந்த நாட்களுக்குத்தான் இருக்குமா, இல்லை வருடக்கணக்கில் இருக்குமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வாங்க, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பூனைகளுக்கு இரண்டு விதமான நினைவாற்றல் இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது ஷார்ட் டேர்ம் மெமரி அண்ட் லாங் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது, அது மேலோட்டமாக பார்க்கும் பொருட்கள் நபர்களை 16 மணி நேரத்திற்கு மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்வது. லாங் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது, அதை வளர்ப்பவர்கள், அதற்கு உணவளிப்பவர்கள், அதை கொஞ்சுபவர்கள், அது சந்தோஷமாக இருக்கும் தருணங்கள், அது அடிக்கடி பார்க்கும் பொருட்கள் மற்றும் நபர்களை பல வருடங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வது. நல்லதை மட்டுமல்லாமல் அதை அடிக்கடி துன்புறுத்தும் நபர்கள், அதை பயமுறுத்தும் விஷயங்களையும் அது பல வருடங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்கிறதாம். அதாவது இந்த விஷயங்கள் அதற்கு லாங் டேர்ம் மெமரியில் இருக்குமாம். உங்கள் பூனைகளின் நினைவு திறன் பின்வரும் காரணிகளை பொறுத்து அமைகிறது. பூனையின் வயது, அதன் இறந்த கால அனுபவம், அது வாழும் இடத்தில் அதை எவ்வாறு நடத்துகிறார்கள், அதனுடன் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறார்கள், அதற்கு அளிக்கப்படும் சத்தான உணவுகள் போன்றவை இதில் அடங்கும். சரி, பூனைகள் தன் தாய் மற்றும் உடன் பிறந்த குட்டிகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுமா? கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுமாம். தன் தாய் பூனையை அது பல வருடங்கள் கழித்து கூட நன்றாக ஞாபகம் வைத்திருக்குமாம். மேலும் உடன் பிறந்த குட்டிகளை அது தன்னுடன் இருக்கும் வரையில்தான் ஞாபகம் வைத்திருக்குமாம். குட்டிகளை மற்றவர்களுக்கு வளர்க்க கொடுத்துவிட்டால் அது அந்த உடன் பிறந்த குட்டிகளை மறந்துவிடுமாம். பூனைகள் தனக்கு உணவளித்து வளர்ப்பவர்களை எப்போதும் மறப்பதில்லை என்று கூறுகிறார்கள். அவர்கள் வெளியே சென்று விட்டாலும், பல நாட்கள் கழித்து வந்தாலும், பூனைகள் தன்னுடைய மோப்பசக்தியால் அவர்களை நன்றாக அடையாளம் கண்டுகொள்ளும். அதே போல தன்னை மிரட்டுபவர்கள், துரத்துபவர்கள், கல் எறிபவர்கள், கோபமாக பேசுபவர்களையும் அது தன் லாங் டேர்ம் மெமரியில வைத்து கொள்ளுமாம். சிம்பிளா சொல்ல போனா, தனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களையும் தனக்கு நடக்கும் கெட்ட விஷயங்களையும் அது பல வருடங்கள் நினைவில் வைத்து கொள்ளும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். நாம் வளர்க்கும் பூனைகள் சில சமயம் வீட்டை விட்டு காணாமல் போய்விடுவதுண்டு. அவ்வாறு அவை காணாமல் போனால் அவை பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள், ஏன் பல வருடங்கள் கழித்து கூட அது வாழ்ந்த வீட்டை அடையாளம் கண்டு வரும் என்று சொல்கிறார்கள். இதுவே அதன் நினைவு திறனுக்கு நல்ல சான்று. அது வெகு தூரம் சென்று விட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ மட்டும் அவை வீடு திரும்புவதில்லை. சரி, பூனைகளின் நினைவு திறன் மனிதர்களைப் போல குறைய சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக இருக்கு என்று சொல்லலாம். பூனைகளுக்கும் மனிதர்களைப் போல வயதாக ஆக நினைவு திறன் பாதிக்கும். அது பூனைகளின் 11 அல்லது 12 வயதில் இருந்து ஆரம்பிக்கிறது. 15 வயதாகும் போது அதிக ஞாபகமறதி பூனைகளுக்கு இருக்கும். சரி வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களை போன்ற கேட் லவர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பூனைகளின் ஞாபகத்திறன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.